வணக்கம் குழந்தைகளா, இது 3ஆம் வகுப்பு. தமிழ் இலக்கணம் உயிர்த்திணையும் அக்னிணையும் தான் பார்க்க போகிறோம். இந்த இலக்கணம் எதோடு சேர்ந்து வரும்னா, பீம்பால் வந்த விளைவுன்னு ஒரு தமிழ் லெசன் இருக்கும். அந்த லெசனோட துணையாக தான் இந்த இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அதோட வினா விடையை தான் பார்க்க போகிறோம். உயிர்த்திணையும் அக்னிணையும் அந்த பகுதியை வந்து நான் பாடம் எடுத்துட்டேன். அதோட விளக்கத்தையும் புத்தக பயிற்சியும் முடிச்சிட்டேன். அதோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா உயர்த்திணை என்றால் என்ன, அக்னிணை என்றால் என்ன, பாடம் வாசிப்பு, இது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வினா விடை தான் பார்க்க போகிறோம். கேள்வி 1, திணை என்பதன் பொருள் யாது? விடை, திணை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்பது பொருள். 2வது கேள்வி, திணை எத்தனை வகைப்படும், அவை யாவை? விடை, திணை 2 வகைப்படும், 1 உயர்திணை, 2வது அக்ரிணை. 3வது கேள்வி, உயர்திணை என்றால் என்ன? விடை, பண்புகள் இருக்கின்ற மனிதர்களை உயர்திணை என்பர். எடுத்துக்காட்டு, மக்கள், தேவர். அக்ரிணை என்றால் என்ன? சிந்திக்க இயலாத உயிர் உள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை ஆகும். எடுத்துக்காட்டு, பொருள், பறவை, விலங்குகள். ஓகே குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இந்த கேள்வி பதில் வந்து உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். பாடத்தோட புத்தக பயிற்சி முடிச்சிடுவேன். வினா விடையை தனியாக உங்களுக்காக தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.